guys, welcome back to my channel. So, in this video, you can see a preview of an amazing and trending song and beat mark. How to edit the shake file and use VN app to edit this video. So, video will skip the video. Please like the channel and comment subscribe. Subscribe and press the bell icon and set the notifications. So, if you are in the Telegram group, join updates வந்துட்டே இருக்கும் சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க सपोज உங்ககிட்ட VN ஆப் இல்லனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லயே அவேலபிளா இருக்கு இந்த ஆப் பாத்தீங்கன்னா 100% வந்து ஃப்ரீ தான் எந்த விதமான வாட்டர்மார்க் லோகோ எதுமே வராது சோ நீங்க இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்ல இருந்தே டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பாக்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சோ இப்போ நீங்க ப்ரீவியூல பார்த்த மாதிரியான ஒரு வீடியோ எடிட் பண்றதுக்கு இங்க பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ப்ளஸ் ஐகான் இருக்கும் இந்த ப்ளஸ் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போய்டும் நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும் சோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ டைரக்டாவே உங்களுடைய கேலரிக்குள்ள போய்டும் உங்களுடைய கேலரிக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு சோ நீங்க அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க सपोज நாம கொடுக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸ் இமேजेस எதுமே டவுன்லோட் பண்ண தெரியலனா எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டுறோம் சோ அந்த வீடியோக்கான லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் சோ வேணும்ன்றவங்க செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க சோ டவுன்லோட் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றீங்கன்னா போட்டோன்னு இருக்கும் சோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து நீங்க யாரோட போட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போறீங்களோ சோ அவங்களோட போட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க So, photos are selected on the upper ring of the blue color arrow mark. On the arrow mark on the click panicoma, click pan on the capro, congener load item and next page. Next page on the capro will come interface packer again the Mardarco. So, if a scroll panitanina last up at the black background image on the default away on the adairco. So, pen up and the black background image double click panicoma, double click pan on the upper ring of the delete option or co. So, other click pan on the black background on the delete panning. Delete pan on the capro scroll pan yet to on the character and the lyrics card through good first two photo move pan. டைம்லைன் மூவ் பண்ணி வச்சாலே போதும் நீங்க போட்டோ கிளிக் பண்ண வேண்டிய வேலையே இல்லை ஸோ நீங்க கரெக்டாக இந்த மாதிரி டைம்லைனே மூவ் பண்ணி அடுத்தடுத்த போட்டோக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுமோ ஸோ அதே போல பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் போட்டோ மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க வச்சதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்த வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள் ஸோ மூவ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆகும் ஸோ கரெக்டாக ஃபர்ஸ்ட் போட்டோட செகண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கரெக்டாக 0.51 seconds எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க வச்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ டைரக்டாகவே வந்து நெக்ஸ்ட் போட்டோக்கு மூவ் ஆகிடும் நெக்ஸ்ட் போட்டோக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் அகைன் நெக்ஸ்ட் போட்டோவை ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த 0.51 seconds ட்ராக் பண்ணி வச்சுருங்க ஸோ வச்சதுக்கு அப்புறம் அகைன் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ மூவ் ஆகிடும் அடுத்த ஃபோட்டோக்கு அடுத்த ஃபோட்டோக்கு மூவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து கரெக்டாக நம்ம தேர்ட் ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இப்போ அந்த தேர்ட் ஃபோட்டோக்கு வந்து எத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வைக்கிறீங்கன்னா கரெக்டாக 1.50 seconds வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோவை இப்போ நம்ம சொன்ன மெத்தடில் மூணு ஃபோட்டோவுக்கு வந்து ட்ராக் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா அதே போல் நீங்கள் அடுத்தது எத்தனை ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோவுக்குமே ஸோ இப்போ நாம சொன்ன மெத்தடில் கரெக்டாக ஃபோட்டோ வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபோட்டோவுக்கு 0.51 seconds ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேர்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோவை 1.50 seconds ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க திரும்பவும் அடுத்த ரெண்டு ஃபோட்டோவுக்கு 0.50 seconds ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஃபோட்டோவை 1.50 seconds ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் கரெக்டாக நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களா அத்தனை போட்டோவுமே ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோவுமே டைம்லைனை ட்ராக் பண்ணி வச்சுருங்க வச்சதுக்கு அப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் ஸோ இப்போ உங்களுடைய ரெண்டு ஃபிங்கரை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோட ஸ்பேஸில் இந்த மாதிரி கிடச்சிடும் ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ ரிவியூவில் பார்த்த மாதிரியானா ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து கரெக்டாக எந்தெந்த இடத்த ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இப்போ ஃபோட்டோ ட்ராக் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இப்போ ஃபஸ்ட் ஃபோட்டோ மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க வச்சதுக்கு அப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்கோல் பண்ணிட்டு வாங்க ஸ்கோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொட்ரே 02 ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ டைரெக்டாகவே வந்து நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு போயிடும் நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு போனதுக்கப்புறம் அகைன் செகண்டாக இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கு அகைன் இந்த ரொட்ரே 02 அப்படின்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அகைன் தேர்ட் ஃபோட்டோக்கு வந்து மூவ் பண்ணிவிடுங்க ஸோ மூவ் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்கோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஸ்கோல் பண்ணிட்டு போயிடுங்க ஸ்கோல் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆரோன்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டீங்க பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம்
அகைன் இந்த அர்த்தம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் அடுத்தது பார்த்தீங்கன்னா 0.501 செகண்ட்ஸ்க்கு வந்து நம்ம ட்ராக் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ஃபோட்டோக்கு இப்போ ஸ்கோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ரொட்ரே 02 எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் ஃபோட்டோ வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த ரெண்டு ஃபோட்டோவுக்கு அந்த ரெண்டு ஃபோட்டோ குட்டி குட்டியாக ரெண்டு ஃபோட்டோ ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபோட்டோ எல்லாத்துக்குமே அந்த ரொட்ரே 02 அப்படின்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1.50 செகண்ட்ஸில் ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த ஃபோட்டோக்கு இந்த ஸ்பின் ஆரோன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டு ஃபோட்டோ ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணி வைக்க மறந்துடாதீங்க. இப்போ நான் வந்து ஓவரால் எல்லா ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓவரால் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோக்கான எஃபெக்ட் நம்ம சிரமத்தில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோக்கான எஃபெக்ட்மே பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம சிரமத்தில் ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டைம்லைனை ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அந்த லிரிக்ஸ் வீடியோக்கு எண்டில் டைம்லைனை எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இருக்கும்ளேட் பண்ணி ஸோ இப்போ இந்த பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோ ஃபுல்லாகவே வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அகைன் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். ஸோ அந்த டிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணாலும் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ ஸோ அந்த கலரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அகைன் அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அகைன் டைம்லைன் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ ஃபஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மியூசிக்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சாங்குக்கான டவுன்லோட் லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இங்கே சூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சாங் வந்து இந்த இடத்த ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிட்ட பிறகு பேக் வந்து ஓவரால் ஒரு ஆட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ ஸோ அந்த ரெசல்யூஷன் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் FES 30 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த பிட்ரேட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வச்சுட்டு டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே 100 முடிச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் டு ஆல்பம் கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் டில் தென் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. டு டாப் பை.